ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம வாட்ஸ்அப் அல்லது ஃபேஸ்புக் நம்ம ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நமக்கு வந்து கால் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் ஸ்கிரீன் டோட்டலி இந்த மாதிரி ஆயிரும். ஸ்கிரீன் ஃபுல்லாட்டே நமக்கு யார் கால் பண்ணாங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் காமிங்க. ஸோ இது நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்துட்டு நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்ல நம்ம அதை ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த இன்ட்ரெஸ்டிங்கே போயிரும். அது எதுக்கு நாம அந்த விஷயத்த பார்த்தோம் அப்படின்றத நமக்கு மறந்து கூட போயிரும், பெரிய தொந்தரவு. ஆனா நாம ஒரு ட்ரிக் செஞ்சா நாம இந்த மாதிரி ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு யாராவது கால் பண்ணாங்கன்னா நமக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல வராம இந்த மாதிரி சின்னதா மேல தொங்கி காமிக்கும், அதாவது பாப்அப்ல வந்து காமிக்கும். சோ இதுலயே இது விடுபட்டு இன்னும் ரொம்ப சின்னதா காமிக்கணும் அப்படின்னா ரொம்ப சின்னதாட்டு இப்படி கூட வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நம்ம என்ன ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கோமோ, நம்ம யார் கூட சேட் பண்ணிட்டு இருக்கும் போதோ, ஸோ நாம ஒரு விஷயம் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல இருந்து டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறது இந்த மாதிரி கூட நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நம்ம இதுல இருந்தே நம்ம வந்து கால் அட்டன் கூட பண்ணிக்கலாம், ஸ்பீக்கர்ல போட்டுக்கலாம், நம்ம வந்து லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு ஈஸியாக வந்து கேட்டுக்கலாம், இல்ல மியூட் கூட பண்ணிக்கலாம். அர்ஜென்டாட் உள்ள எல்லா ஆப்ஷனுமே இதுல இருக்கு. ஸோ இதை மாதிரி நமக்கு ஒரு ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளுடைய காலிங்கோட செட்டிங்ஸ் இந்த மாதிரி எப்படி சேஞ்ச் பண்றது? ஸோ இதுக்கு உங்க மொபைலுடைய டயலர் ஓப்பன் பண்ணுங்க, அதுல மேல இருக்கிற செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி இந்த செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் உள்ள இருப்போங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது கால் டிஸ்பிளே வைல் யூசிங் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஃபுல் ஸ்கிரீன் அப்படின்னு தான் காமிக்கும். ஃபுல் ஸ்கிரீன்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம மொபைலுக்கருடைய கால் ஸ்கிரீன் ஃபுல்லா வரும், நம்ம அதில் காட்டின மாதிரி ஃபுல்லா வரும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ அதுல இருந்து நம்ம மாத்தி ஸ்மால் பாப்அப் கூட செட் பண்ணிக்கலாம். ஸ்மால் பாப்அப்னா ரெண்டாவது காமிச்ச மாதிரி, அதுல இருந்து மாத்தி மினி பாப்அப் அப்படின்ற கூட செட் பண்ணிக்கலாம். மினி பாப்அப் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன ரொம்ப பொட்டிஸ் மேல காமிக்கும். சோ இது ரெண்டுமே ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறது, கியூட் ஆட்டு. இது வந்து ரொம்ப ஃபுல் ஸ்கிரீனா காமிக்கிறதுனால ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சோ உங்க மொபைல்ல இந்த செட்டிங்ஸ், காலிங் ஸ்கிரீன் செட்டிங்ஸ் இந்த மாதிரி ஃபுல் ஸ்கிரீன்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க டெஃபினட்டா இதை மாதிரி மாத்தி வைங்க. மேக்ஸிமம் இது வந்து சாம்சங் மொபைல மட்டும்தான் செட்டிங்ஸ் இருக்கும். ஒருவேளை நீங்க வேற ஏதாவது மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த மொபைலே அந்த செட்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் இது. சோ இந்த தகவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டா அந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. பை பை.